ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை எல்லாருக்குமே எப்படி பண்ணான்னு தெரியும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் கார்ன் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து நகர மீன் வாங்கியிருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் நகர மீன்னு சொல்லுவாங்க, சென்னை பக்கம் சங்கரா மீன்னு சொல்லுவாங்க. இந்த கான் போட்டு பொரிக்கிறது பெரிய மீனில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், பொடி மீனில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், மல்லித்தூளில் மிளகு சீரகம் போட்டு நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மீனுக்கு நம்ம பார்த்துட்டு தான் அந்த காரம் அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கணும். குறிப்பாக நம்ம அளவுன்னு சொல்ல முடியாது, மீனுடைய சைஸு பெருசு சிறுசு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு மீனில் இந்த மாதிரி தடவணும். அந்த வயிற்று பகுதியிலலாம் நல்லா நிறையா மிளகாத்தூள் படுற மாதிரி நம்ம தடவிக்கிறணும். இந்த மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. இது வந்து சின்ன மீன் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது, அதில் கொலஸ்ட்ரால்லாம் இருக்காது. இப்போ நம்ம மிளகாப்பிடி தடவியாச்சு. இப்போ இது வந்து கான், கடையில் வாங்கின கானை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ மேலே இதை சும்மா அமுத்தி எடுக்கிறோம். அந்த மீன் மேலே போட்டு நல்லா எல்லா இடம் படுற மாதிரி அமுத்தி எடுத்துக்கணும். இது உதிர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உதிராது. போட்டு பிரட்டிட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம அப்படியே இதை பிரட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்றலாம். மீன் சாப்பிட்றது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீன்லேருந்து தான் மீன் எண்ணெயே தயார் பண்ணுறாங்க. அதனால் மீனில் வந்து நிறைய நமக்கு சத்துக்கள் இருக்குது. மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டா கூட கொலஸ்ட்ரால், பெரியவங்க ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு பாங்க. அந்த மாதிரி பொடி மீனை ப்ரெஷர் இருக்கவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா மீனையும் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுக்கிறோம். இது வந்து நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக தான் நம்ம அந்த வேலை செய்யணும். ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா அந்த கான் வந்து கருகி போயிடும். அதனால் நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு பொறுமையாக எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். மீன் நம்ம அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா முகம் பொலிவு பெறும். சின்ன பிள்ளையிலேருந்தே மீன் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அது சாப்பிட்லன்னா சில பசங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சாப்பாடுன்னு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே குட்டி குட்டி மீன்லாம் எடுத்து அதை சூப்பு மாதிரி வச்சு அதை சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா அவங்களுக்கு சத்து கிடைக்கும். அவ்வளோதான், அந்த மீனை பொறிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம பரட்டி வச்சுருக்க எல்லா மீனையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீனை பொறித்த உடனேயே சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடுமான வரை நம்ம வந்து செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்றணும். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.